श्रीमान् वेंकटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पदिनारावद् तृणामं वादिहंसां भुवाहार्य कृततापादि संस्कृतिः। पोन तृणाम आचार्य रत्नमान அனந்தாச்சாரிய சுவாமியினால் உபநயன சம்ஸ்கிருதி செய்விக்கப்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். இந்த திருநாமால் அடுத்த சம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு வைஷ்ணவர்கள்லாம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு சம்ஸ்காரம். இதுக்கு பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு பேர். இந்த திருநாமாவோட அர்த்தம் வாதிஹம்சாம் புவாகாரியர் அப்படிங்கிறது ஆத்ரேய ராமானுஜர் அப்புள்ளாரை குறிக்கிற ஒரு திருநாமம். அந்த சுவாமியால் தாபம், அதாவது தாப சம்ஸ்காரம் அப்படின்றது பஞ்ச சம்ஸ்காரத்தில் ஒரு சம்ஸ்காரம். தாபம், புன்றம், நாமம், மந்திரம், யாகம், இது பஞ்சசம் அஞ்சு விதமான சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் அப்படின்னா ஒரு சம்ஸ்கிருதி, நல்ல ஒரு கிரியை, சத்கிரியைன்னு அர்த்தம். இது பஞ்சசம்ஸ்காரத்தில் இந்த அஞ்சு விதமான சம்ஸ்காரங்கள் ஒருத்தனுக்கு நடக்கும். அது சுவாமிக்கு தன்னுடைய தாய்மாமனான அப்புள்ளார் அப்படிங்கிற சுவாமிக்கிட்டே ஆறுது. இந்த பஞ்சசம்ஸ்காரம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த சரீரத்தில், இந்த சரீரம் பகவானுக்கு அதீனம், ஆத்மாவும் பகவத் அதீனம். நம்மக்கிட்ட பெருமாள் கொஞ்ச நாள் ஒரு சுவாதந்திரியத்தை கொடுத்து வச்சுன்னு, அது எப்படி தெரியறது அப்படின்னா, சின்ன வயசில் இருக்கிறச்சே நம்மளால் நம்ம நினச்சதெல்லாம் பண்ண முடியறது. வயசான காலத்தில் அது முடியல. ஏன்னா அந்த சுவாதந்திரியம் அப்படிங்கிறது நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது. அப்போது நம்மக்கிட்ட அந்த சுவாதந்திரியம் இல்லை அப்படிங்கிறது தெரியறது. இப்போ நம்மக்கிட்ட இல்லைன்னா யாருக்கிட்டையாவது அந்த சுவாதந்திரியம் இருக்கணும், அது பகவான்கிட்ட அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கிறது பல காலமாக இருந்துட்டுருக்க ஒரு புது விஷயம் இல்லை. இது பல காலத்தில் இருந்துட்டுருக்கு, பல காலமாக இருந்துட்டுருக்கு. இந்த ஆழ்வார்கள்லாம் கூட தன்னுடைய அருளி செயல்களில், என்னையும் என் உடமையையும் உன் சக்கரை பொறி ஒத்தி கொண்டு நின்னருளையே புரிந்திருந்தேன் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் புரியாலே ஒற்றுண்டு நின்று அப்படின்னு சமாசிரணத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாகவே ஆழ்வார்கள்லாம் சொல்கிறான். இந்த தீயில தாபம், தாபம்ன்ற சம்ஸ்காரம் என்னென்னா, இது அஞ்சு விதமான சம்ஸ்காரம் என்னென்னன்றதை சொல்லிடுறேன். அஞ்சு விதம் என்னென்னா, தாப சம்ஸ்காரம்ன்றது முதல்ல. அதில் தான் வந்து இந்த சங்க சக்கர ரேகைகள் எல்லாம் நம்ம தோளில் பொறிப்பா. இலச்சினை அப்படின்னு தமிழ், தூய தமிழில் சொல்லணும். அதுக்கப்புறம் புன்றம், புன்ற சம்ஸ்காரம் அப்படின்றது என்னென்னா, எந்த ஆச்சாரியன் நமக்கு சமாசிரணம் பண்ணி வைக்கிறாரோ அவரே பன்னிரு நாமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருமண் காப்பை 12 இடத்துல கேசவாதி நாமாக்களை சொல்லி நமக்கு லேகனம் இட்டு விடுவா. அதுக்கப்புறம் நாமம், நாம சம்ஸ்காரம் அப்படிங்கிறது நமக்கு தாசநாமா அப்படிங்கிற ஒரு நாமாவை நமக்கு அந்தந்த ஆச்சாரியன் அனுகிரகிப்பா. அதுக்கப்புறம் மந்திரம், மந்திரம் அப்படிங்கிறது மந்திர சம்ஸ்காரத்தில் நமக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணுவா. என்ன மந்திரம் அப்படின்னா, அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் அப்படின்னு இருக்கக்கூடிய முக்கியமான மூணு மந்திரங்கள், இதை உபதேசம் பண்ணுவா நமக்கு. அதுக்கப்புறம் யாகம், யாகம்னா திருவாராதனத்துக்கு அன்னியிலேருந்து நமக்கு யோக்கியத்தை ஏற்படுறது. இந்த சம்ஸ்காரங்கள்லாம் ஆனத்தினால நாம் பகவானை தொட்டு, அதாவது சாலக்கிராம பெருமாளையோ விக்கிரக பெருமாளையோ நன்னா நாம் ஸ்பரிசம் பண்ணி அவளுக்கு திருவாராதனம் பண்ணக்கூடியதான யோக்கியத்தை வரும். ஸ்திரீகளுக்கு ஆற்றுக்குள்ளே இருக்கிற பாத்திரங்கள் தளிக பண்ணுறதுக்கான அதிகாரம், பெருமாளுக்கு பிரசாதம் பண்ணக்கூடிய ஆற்றுல பண்ணுற தளிகைலாம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு தானே பண்ணுறது. பகவத் ஆராதனம்னே பேர். அந்த ஆராதனத்துக்கு அவளுக்கும் ஒரு யோக்கியத்தை ஏற்படுறது அதுலேருந்து. அதனால் இதுதான் பஞ்ச சம்ஸ்காரம்ன்றது அஞ்சு விதமான சம்ஸ்காரம். இந்த சமாசீரணம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஆக்ஷேபங்கள்லாம் பண்ணால் அதை சுவாமி தேசிகன் தான்
இதை பண்ணியே ஆகணும் இந்த சம்ஸ்காரங்கள்லாம். இது வந்து சச்சரித்திர ரக்ஷையில் சாதிச்சிருக்கார் சுவாமி. அதில் சில மந்திரங்கள், வேத மந்திரங்கள், அதத்ததமோ வர்ணத தாமோ அஷ்ணுதே அப்படிங்கிற மந்திரத்தெல்லாம் மேற்கோள் காமிச்சு, அதுக்கப்புறம் சரணம் பவித்ரம் விததம் புராணம் அப்படிங்கிறதெல்லாம் சுதர்சனாழ்வாரை பற்றினதான மந்திரமே அப்படின்னு சொல்லி, சமாசிரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். சுவாமி இல்லைன்னா சமாசிரணம் சரி பரநியாசம் சரி எந்த ஒரு வைதிக கிரியையுமே நின்று போயிருக்கும். ஏன்னா அத்தனைக்கும் ஒரு ஒரு கேடு காலம் வந்தது மீதி பெயரால். இந்தமாதிரி உடம்பெல்லாம் சுட்டுக்கக்கூடாது, நீ இப்போ எல்லாரும் டேட்டூ போட்டுருக்கா அது போட்டுண்டாலும் வலிக்கிறது, போட்டுக்கிறவா சொல்கிறா அது போட்டுண்டாலும் வலிக்கிறது அப்படிங்கிறா. அப்போது அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு நம்மளால் முடியறது ஒரு சமாசிரணம் அப்படிங்கிறது நம்மளால் பண்ணிக்க முடியல. ஆஃபீஸுக்கு போகிறச்சே நம்மளா நம்மெல்லாம் வந்து ஐடி கார்டு போட்டு போட்டுக்கிறோம், கோட்டு இந்த டை ஷூஸ் இதெல்லாம் இந்த ஃபார்மல்ஸில் தான் வரணும், இந்த மாதிரி அவ்வளோ நியமங்கள்லாம் சொன்னாலும் நாம் வந்து பண்ணுறோம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்துக்குன்னு சில நியமங்கள் சமாசிரணம் பரநியாசம் இந்த மாதிரி நியமங்கள்லாம் இருந்ததுன்னா அதை நம்மளால் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல. ஏன்னா இத்தனை நியமத்தையும் காப்பாற்றி கொடுத்தவர் சுவாமி தேசிகன், அந்த நியமங்கள்லாம் நமக்காக காப்பாற்றி கொடுத்துருக்கார் சுவாமி. அதனாலையாவது நாம் அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை. இது இந்த திருநாமாவோட அனந்தாரிய கிருத தாபாதி சம்ஸ்கிருதிஹி அப்படின்றது இந்த திருநாமம். அடுத்தது 17வது திருநாமம், வாதிஹம்சாம் புவாஹாரிய கிருத தாபாதி சம்ஸ்கிருதிஹின்றது இந்த திருநாமம். அடுத்தது அதீத சாங்க சசிரஸ்க அகிருத்ரிம சரஸ்வதிஹி அப்படிங்கிறது இந்த திருநாமம். அதீத சாங்க சசிரஸ்கம், அதாவது அங்கத்துடைய உபனிஷத்தோட சேர்த்து வேதத்தை அத்தியனம் பண்ணவர் சுவாமி அப்படிங்கிறது இந்த திருநாமாவோட அர்த்தம். வேதத்துக்கு வேதாத்தியனம் அப்படின்னு இப்போ பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் மூலாந்தம் அப்படிங்கிறதோட தான் பண்ணுறா. ஏன்னா அதுக்கே முடியறதில்லை, ஏன்னா அனந்தாவை வேதா ஆஹா, வேதம்ன்றது அனந்தம். ஆனால் சுவாமி தேசிகன் அத்தியனம் பண்ணுற காலத்தில் அங்கங்கள், வேதத்துக்கு அங்கங்கள்னு சிலது உண்டு, உபனிஷத்துன்னு சிலது உண்டு, அதெல்லாம் சேர்த்து அத்தியனம் பண்ணவர். வேதத்துக்கு அங்கம் ஆறு, என்ன ஆறு அங்கம் அப்படின்னா சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ்ஸு, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படிங்கிறது ஆறு விதமான அங்கம். அங்கம்னா அது ஒரு பார்ட்டு வேதத்துக்கு, அது வேதாத்தியனம் முடித்ததுக்கப்புறம் அதையும் பண்ணணும். அதுக்கப்புறம் உபனிஷத் அப்படிங்கிறது வேதத்துடைய கன்க்ளூஷன்ஸை சொல்லக்கூடிய பார்ட்டு, அதில் தான் நிர்தாரணம் பண்ணும். உபனிஷத் அப்படிங்கிறதே வேதத்துக்கு சிரோபாகம் அப்படிங்க. சாங்க சசிரஸ்கம், சசிரஸ்கம்னா சிரஸ்கம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா தலைபாகம், தலையான பாகம் அப்படின்னு அர்த்தம். வேதத்துக்கு தலையான பாகம் எதுன்னா உபனிஷத்து. அந்த உபனிஷத்தையும் சேர்த்து அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறது விதி. இப்படியெல்லாம் பண்ணது சுவாமி தேசிகன் மாத்திரம்தான், அங்கத்தோட அத்தியனம், வேதத்துக்கோட உபனிஷத்தோட அத்தியனம் அப்படிங்கிறது. வேதம்ன்றது பொதுவாக நித்தியமானது, யாரும் பண்ணது கிடையாது. அதனால தான் அகிருத்ரிம சரஸ்வதிஹின்னு, சரஸ்வதிஹின்னா வேதம்னு அர்த்தம். அது யாரும் பண்ணது கிடையாது. கிருத்ரிமம் அப்படின்னா ஒருத்தர் பண்ணதுன்னு அர்த்தம். ஒருத்தர் பண்ணாதில் ஏதாவது தோஷம் இருக்கலாம். ஏன்னா ஏன்னா பண்ணவருக்கு இருக்கக்கூடிய மதி விப்ரமம் புஸ்தகத்தில் தான் எழுதுகிற கிரந்தத்துலேயும் ஏற்படலாம். அதனால் வேதத்துக்கு அந்த தோஷமே கிடையாது. வேதத்தை யாருமே பண்ணலை, அது நித்தியமாக இருந்துட்டு பகவான் மாதிரி பெருமாளுக்கு எப்படி ஆதி அந்தம் எதுவுமே கிடையாதோ அதே மாதிரி இந்த வேதத்துக்கும் ஆதி அந்தம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நித்தியமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அகிருத்ரிம சரஸ்வதி அப்படின்னு இதுக்கு பேரே. அப்பேற்பட்ட வேதத்தை இவர் வந்து அங்கத்தோட, இந்த அங்கங்களுக்கெல்லாம் ஒன்றுக்கும் ஒரு ஒரு காரியம் இருக்குது. வியாக்கரணம்னா வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தத்துக்கெல்லாம் அந்த கிராமர் எப்படி அப்படின்றது, சந்தஸ் அப்படின்னா ஒரு ஒரு வேதத்துடைய வாக்கியங்களும் எந்த சந்தஸை, சந்தஸ்னா மீட்டர் இதில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கக்கூடியதான ஒரு ஒரு தனி அங்கம் இதெல்லாம் சாஸ்திரம். இதுவே ஒரு சாஸ்திரம், தனி சாஸ்திரம். நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் இதெல்லாமே வேதத்தை சேர்ந்தது. அப்பேற்பட்ட இந்த வேதத்தை, வேதத்தை அத்தியனம் பண்ணுறதே பெருசு. அதில் சுவாமி அங்கத்துடையும் உபனிஷத்துடையும் சேர்த்து அத்தியனம் பண்ணார்
அப்படிங்கிறது இந்த திருநாமாவில் ஏற்படுறது. இதை பிரத்யாதி பயங்கரம் அண்ணன் அப்படிங்கிறவர் சுவாமி தேசிகனுடைய பிரசிஷ்யர். அந்த சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணுறச்சே வேதாந்த தேசிகனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறச்சே, இவர் வேதத்தை தெரிஞ்சின்றவரில் இவர் வியாசத்துல்யர், வேதாச்சாரியர்னு பேர் வியாசருக்கு. ஏன்னா வேதத்தெல்லாம் வகுத்து கொடுத்தது அவர் தான். ஏன்னா வேதத்தை அவர் பண்ணத்தினால அவருக்கு வேத வியாசர்னு கிடையாது, வேதத்தை பண்ண முடியாது. அதனால் வேதாச்சாரியர்னு சொல்கிறது, ஏன்னா இவர் வேதத்தெல்லாம் கிளாசிஃபை பண்ணி கொடுத்தார். அப்போ கிளாசிஃபை பண்ணுறாருனா ஒருத்தருக்கு என்ன ஞானம் இருக்கணும், ஒரு அந்த அளவுக்கு ஞானம் இருந்தால் தான், தபஸ் இருந்தால் தான் அவளால் அந்த வேதத்தை பிரிக்கவே முடியும். அப்படி பிரித்து கொடுத்த வியாசருக்கு என்ன ஒரு கமாண்டு இந்த வேதத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு சுவாமிக்கு இருந்தது அப்படின்னு பிரத்யாதி பயங்கர அண்ணன் சாதிக்கிறார். அதனால் இந்த திருநாமம் அதீத சாங்க சசிரஸ்க அகிருத்திரிம சரஸ்வதிஹி அப்படிங்கிறது இந்த திருநாமம். 18வது திருநாமம் வாதிஹம்சாம் புவாஹாரிய சம்பிராப்த அகில சாஸ்திரதீஹி அப்படிங்கிறது 18வது திருநாமம். இவர் உபநயனமாச்சு, உபநயனமானதுக்கப்புறம் பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கிற கிரியை ஆச்சு. அதுக்கப்புறம் வேதாத்தியனம் அங்கங்களுடையும் உபனிஷத் கூடையும் ஆச்சுன்னு சொன்னார். இதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறார் அப்படின்னா, சாஸ்திராத்தியனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணாமல் வேதாந்தத்துக்கிட்டேயே போக முடியாது. மீதி பேர் என்னென்ன அவளுடைய கருத்து அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுன்னதுக்கப்புறம் தான் வேதாந்தத்தை நிர்தாரணமே பண்ண முடியும். இந்த வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு முன்ன தேவையாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்னு இப்போ இருக்கிறது என்னென்னா, வியாகரணம், நியாயம், மீமாம்சா அப்படிங்கிறது இந்த மூணு சாஸ்திரம். பதவாக்கிய பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு பேர் இதுக்கு. பதம் அப்படிங்கிறது வியாக்கரண சாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரம் அப்படின்றது மீமாம்சா, பிரமாண சாஸ்திரம்ன்றது தர்க்கசாஸ்திரம் அதாவது நியாயசாஸ்திரம். இது எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணாதான் வேதாந்தத்துக்கு, வேதாந்தத்தில் ஒரு கிரிப்பு கிடைக்கும். இதெல்லாம் வாசிக்காத வேதாந்தத்துக்கு போனால் ஒன்றும், நானும் வேதாந்தம் வாசித்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஞானம் ஏற்படும். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், வேதத்தை வேதாந்தத்துடைய அதாவது உபனிஷத் பாகங்களோடும் அங்கங்களோடும் அத்தியனம் பண்ணதுக்கப்புறம் அப்புள்ளார் சன்னதியில் அப்புள்ளார் திருவடி வாரத்தில் சகல சாஸ்திர ஞானமும் பெற்றார் அப்படிங்கிறது இந்த திருநாமாலன்னு தெரியறது. அப்புள்ளாருக்கு சுவாமி தேசிகனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு பெரிய ஞானம் இருந்திருக்கு. ஏன்னா அப்புள்ளாரோட தனியனே தம் விஸ்வக்பேத வித்யா ஸ்திதிபத விஷய ஸ்தேய பூதம் பிரபூதம் வந்தே யாத்ரேய ராமானுஜ குரு மனகம் வாதிஹம்சாம் புவாகம் அப்படின்னு இந்த சுவாமியோட தனியன். எஸ்மாத் அஸ்மாபிரேதத் யதிபதி கதித அப்படின்னு இந்த தனியன் ஆரம்பிக்கும். அப்போது இந்த திருநாமா இந்த தனியனில் வர்றது என்ன அப்படின்னா, தம் விஸ்வக்பேத வித்யா ஸ்திதிபத விஷய ஸ்தேயபூதம் அப்படின்னு அந்த அர்த்தத்தை அந்த இதுக்கு அர்த்தம் என்னென்னா, பலவிதமான வித்யாஸ்தானங்கள் அப்படிங்கிறது கௌதமர் அப்படிங்கிறவர் ஒரு வித்யாஸ்தானத்தை ஏற்படுத்தினார், ஜெய்மினிங்கிறவர் ஒரு வித்யாஸ்தானத்தை ஏற்படுத்தினார், வியாசரன்றவர் வேதாந்த வித்யாஸ்தானம், இது மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வித்யாஸ்தானத்தை ஏற்படுத்தினா இந்த எல்லா விதமான வித்யாஸ்தானத்திலையும் இந்த அப்புள்ளார்ன்றவர் விஷயத்தை நிர்தாரணம் பண்ணக்கூடியவர், நிர்ணயம் பண்ணக்கூடியவர். ஸ்தேயபூதம் ஸ்தேயபூதர் அப்படின்னா கன்க்ளூட் பண்ண முடியும் இவரால், இந்த விஷயம் இதுதான் அப்படின்றத ஸ்வேச்சையாக தன்னால் ஒரு டெசிஷன் எடுக்கிற முடிகிற அளவுக்கு அந்த சுவாமிக்கு அவ்வளோ ஒரு நைபுண்ணியம் அந்தந்த சாஸ்திரங்களில் அப்படிங்கிறது இந்த தனியன் அவருடைய தனியன்லேருந்தே தெரியுது. அப்போது அப்பேற்பட்ட ஒரு அப்புள்ளார் திருவடியிலேருந்து சுவாமி வந்து இத்தனை ஞானத்தை சம்பாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது இவருக்கும் அதே அளவு ஒரு கமாண்ட், எல்லா சாஸ்திரத்திலையும் இருக்கும்ன்றது கேட்கவே வேண்டாம். குமார வரதாச்சார சுவாமி தேசிக மங்களத்தில் சாதிக்கிறச்சே மாத்துலாத்து சகலாஹ்கலாஹா அப்படின்றார். தன்னுடைய அம்மானிடத்திலிருந்து பலவிதமான கலைகள், சகலாஹ்கலாஹா எல்லா விதமான கலைகளையும்
இவர் தெரிஞ்சின்றார் அப்படிங்கிறது இந்த திருநாமாலவந்தே நமக்கு தெரிய விஷயம். அப்போது அந்த வாதிஹம்சாம்புவாஹாரியர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆத்திரேய ராமானுஜர் அப்புள்ளார் அவர் திருவடிகளிலிருந்தே சம்பிராப்த அகில சாஸ்திர தீகி, ஒரு சாஸ்திரம்தான் வாசித்தார். இப்போ இந்த காலத்திலெல்லாம் உண்டு இவர் வியாக்கரண சாஸ்திரம்னா வாசிச்சிருக்கார் அப்படின்னா மீதி வேதாந்தமோ இல்லை நியாயமோ மீமாம்சையோ இவர் வாசிக்காதவர்ன்றது தெரிஞ்சுக்கலாம். நாம் இல்லை ரெண்டு சாஸ்திரம் வாசித்தவர், நியாய மீமாம்சா வித்வான் இவர் அப்படின்னா அவருக்கு வியாக்கரணம் போராதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லை சுவாமி. சுவாமி அகில சாஸ்திர தீகி, எல்லாம் எந்த சாஸ்திரம் கேட்டாலும் தர்க்கேஷு கர்க்கஷதியோ வயமேவ நான்யா, காவியேஷு கோமலதியோ வயமேவ நான்யான்னு சுவாமியே சங்கல்ப சூரியோதயத்தில் சாதிக்கிறார். தர்க்கமாக நாங்கள் தான் அதில் கெட்டி, காவியமாக நாங்கள் தான் அதில் கெட்டி, தந்திரேஷு யந்திரிதியோ, தந்திரசாஸ்திரம் அப்படின்னு தந்திரம்னா சாஸ்திரம்னே ஒரு திருநாமா பேருண்டு, அதே மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் தந்திரம் அப்படின்னு ஒன்று, அந்த சாஸ்திரமாக நாங்கள் தான் அப்படின்னு ஒரு சாத்விக அகங்காரம். தெரிஞ்சதை தெரிஞ்சதுன்னு தெரியறதுன்னு தான் சொல்லணுமே தவிர, ஐயோ அந்த சாஸ்திரம் நான் வாசிக்கவே இல்லையேன்னு வாசிச்சவா சொல்லக்கூடாது. அந்த ஒரு ஒரு சாத்விக அகங்காரம்ன்றது இருக்கணும். அந்த மாதிரி சுவாமி பல விதத்தில் அந்த மாதிரி இந்த சாஸ்திரமாக நான் சொல்கிறது தான், இந்த சாஸ்திரமாக நான் சொல்கிறது தான்னு சொல்கிறாருன்னா அந்த சாஸ்திரத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய கமாண்டு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் அப்புள்ளார் சுவாமியை நன்னா தயார் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இந்த திருநாமாலேருந்து நமக்கு தெரியறது. வாதிஹம்சாம் புவாகாரிய சம்பிராப்த அகில சாஸ்திர தீகி அப்படிங்கிறது, ஒரு சாஸ்திரத்துலேயும் கொஞ்சம் கூட இந்த பாகம் விட்டுடலாம் அப்படின்னு இல்லாமல் அனைத்தையும் எல்லா சாஸ்திரத்தையும் அந்த சாஸ்திரத்தில் என்ன தான் கடைசி புஸ்தகமோ அந்த புஸ்தகம் வரைக்கும் சுவாமிக்கு அவர்கிட்டேருந்து பாடமாக இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியறது. அதுக்கடுத்த திருநாமா கனாததந்திர பாரீணஹா அப்படின்னு, இப்போ முதல்ல சமூகமான சாஸ்திரத்தெல்லாம் சொன்னார், இதுக்கப்புறம் பிரித்து எந்தெந்த சாஸ்திரத்தில் இவர் கரை கண்டவர் அப்படிங்கிறத சாதிக்கிறார். கனாத மகர்ஷி அப்படின்னு ஒரு மகர்ஷி இருந்தார், அவர் பண்ண சாஸ்திரம் அப்படிங்கிறது வைசேஷிகம் அப்படிங்கிற சாஸ்திரம், அதில் கரை கண்டவர் சுவாமி. பாரீணஹா அப்படின்னா கரையை கண்டவர் அப்படிங்கிறது அர்த்தம். தந்திரம்ன்றது சாஸ்திரத்தை குறிக்கும். கனாத தந்திரம் அப்படிங்கிறது வைசேஷிக சாஸ்திரம். வைசேஷிக சாஸ்திரத்தில் இவர் கரையை கண்டவர் அப்படின்றார். இதை சுவாமியே திராத சப்தத்தில் சாதிக்கிறச்சே பர்யாப்தம் பர்யசேஷம் கனச்சரண கதாம் ஆக்ஷபாதம் சிசிக்ஷே அப்படிங்கிறத லிஸ்ட்டு போடுறார் சுவாமி. நாங்கள் என்னென்னலாம் நான் வாசிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னா, போதுன்ற அளவுக்கு வைசேஷிக சாஸ்திரத்தில் பரிச்சயம் பண்ணியிருக்கேன். பர்யாப்தம் பர்யசேஷம் கனச்சரண கதாம் பரிசிரமம் பண்ணி இந்த சாஸ்திரத்தில் பரிச்சயம் பண்ணியிருக்கேன் நான். இப்போது எந்த அளவுக்கு இந்த சாஸ்திரம் எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சாஸ்திரத்தை ஆமூலாந்தம் முதல் புஸ்தகத்துலேருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும் அந்த சாஸ்திரத்தை பார்த்தவர் சுவாமி. அதெல்லாம் படித்ததுனால தான் சுவாமிக்கு நல்ல ஒரு எல்லா சாஸ்திரத்துலேயும் ஒரு கமாண்ட் இருக்குன்னா வாசிப்பு, அது ஸ்தலஸ்பிருக்கான பாண்டித்யம்னு சொல்லுவா. அது ஒருத்தர் நீந்தரத்துக்கு ஒரு ஏரிக்கு போகிறாருன்னா அவர் அந்த தரையை தொட்டுட்டு வந்தால் அவருக்கு என்ன ஸ்விம்மிங்கில் ஒரு நல்ல ஒரு கமாண்ட் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த உள்ள அந்த ப்ரீத்தெல்லாம் நல்லா பிடிச்சிண்டு உள்ளே போய் அந்த கரையை தொட்டுட்டு வந்தால் அவர் கரையை அந்த கரையிலேருந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வருவா. மண் எடுத்துகிட்டு வந்து பார்த்தியா நான் மண் எடுத்துட்டேன், நான் போய் தரையை தொட்டிருக்கேன்றதுக்கு ஒரு ஆதாரம். அந்த மாதிரி ஸ்தலஸ்பிருக்கான பாண்டித்யம்னா அந்த சமுத்திரத்தில் அவளை விட்டால் கூட அந்த மண்ணை போய் எடுத்துன்னு வருவா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கமாண்டோ அது அப்படியே சாஸ்திரத்துலேயும் சுவாமிக்கு இந்த கனாத சாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான இந்த வைசேஷிக சாஸ்திரத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியறது. இதுதான் இந்த திருநாமாவில் சொல்லார் கனாததந்திர பாரீணஹா அப்படின்னு. அடுத்த திருநாமா 20வது திருநாமா ஆக்ஷபாதீய கௌதமஹா அப்படின்னு. அக்ஷபாதர் அப்படிங்கிறது கௌதமர், அந்த கௌதமர் இயற்றியது நியாயசாஸ்திரம்னு பேர். வைசேஷிக சாஸ்திரம் தனி, நியாயசாஸ்திரம் தனி. அதில் இவர் அபர கௌதமர், இவர் தான் அடுத்த கௌதமரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு விசேஷமான ஞானம் இந்த சாஸ்திரத்தில் இருந்ததுன்னு இந்த திருநாமாவில் சொல்கிறார். இந்த கௌதம சூத்திரங்கள்லாம் இந்த கௌதம சூத்திரத்தை சில பேர்
வேற விதமாக அர்த்தம் பண்ணிட்டா, அதாவது மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டா. அதை சுவாமி தான் வந்து கோதம நூல்களை குற்றமிலா வகை கூட்டலுமாம் அப்படின்னு பரமத்த பங்கத்தில் சாதிக்கிறார். இந்த கௌதம நூல்கள் இந்த சூத்திரங்கள்லாம் இருக்கே அதை எப்படி தப்பு வராதபடிக்கு நாம் அதை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னு சுவாமி இன்டர்பிரேட் பண்ணி காமிச்சிருக்கார். எப்படி அப்படின்னா, நியாய பரிசுத்தின்னு இதுக்காகவே ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை பற்றி மேற்கொண்டு 203வது திருநாமா 204வது திருநாமாவில் வருது. அந்த திருநாமாலெலாம் மேலே நியாய பரிசுத்தி விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். இது மேலே ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ. இந்த திருநாமா நியாய பரிசுத்தின்ற புஸ்தகம் பண்ணத்தே இதுக்காக தான். கௌதமர் அப்படின்றவர் பண்ண மகர்ஷி அவர். அந்த ரிஷி பண்ண யார், எந்த ரிஷி அப்படின்னா, அந்த அகல்யான்னு ராமாயணத்தில் வராளோ இல்லையோ, இந்த அகல்யாவோடைய ஆத்துக்காரர் மகர்ஷி அவர், கௌதமன்ற மகர்ஷி. அவர் வந்து அவர் பண்ணது தான் இந்த நியாயசாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்களுக்கெல்லாம் பல பேர் பலவிதமான தப்பான அர்த்தங்கள்லாம் சொன்னதுனால அதை சுவாமி வந்து பரிகாரம் பண்ணி இதுதான் அந்த சூத்திரங்களுக்கு உண்மையான அர்த்தம் அப்படின்றத நியாய சித்தாஞ்சனம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் சுவாமி அனுகிரகிச்சிருக்கார். அப்போது அந்த மகர்ஷியோடைய சூத்திரத்தில் சூத்திரத்துக்கு இவர் பாஷ்யம் பண்ணி ஒரு விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணுறாருன்னா எந்த அளவுக்கு சுவாமிக்கு அதில் ஒரு வைதுஷ்யம் அப்படிங்கிறது அப்படின்னா, இவர் அபர கௌதமரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு வைதுஷ்யம் சுவாமிக்கு இந்த நியாயசாஸ்திரத்தில். இது 20வது திருநாமா ஆக்ஷபாதீய கௌதமஹா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.